2017 ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 2 வருஷத்துக்குள்ளார வந்து நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ வந்து 7.0 இருக்கணும். ரெகுலேஷன் 2017 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கறதுக்கு 2 வருஷத்துக்குள்ளார உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது எல்லா சப்ஜெக்ட் என்னென்ன அரியர் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சிஜிபிஏ வந்து 7.0 இருக்கணும். அதுவே டிஸ்டிங்ஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் டைம்குள்ளார வந்து நீங்கள் வந்து எல்லா அரியரையும் கிளியர் பண்ணியிருக்கணும். 8.5 மேலே சிஜிபிஏ இருந்தால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். அதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் வந்து மிச்சது எல்லாமே, அதாவது 7. சிஜிபிஏ வந்து 7.0 கீழே செகண்ட் கிளாஸ். இது வந்து ரெகுலேஷன் 2017 சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் வாங்க இது பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகுலேஷன் 2008 அண்ட் ரெகுலேஷன் 2013 இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6.5 சிஜிபிஏ இருக்கணும். அதே மாதிரி 2 வருஷத்துக்குள்ளார வந்து எல்லா அரியரும் வச்சிருக்கிற எல்லா அரியரையும் கிளியர் பண்ணியிருந்தா அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுவே வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கினோம்னா எந்த அரியரும் கடைசியாக போகும்போது எந்த அரியரும் இருக்கக்கூடாது. 4 வருஷத்துக்குள்ளார எல்லா சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதே சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கணும். சரிங்களா? டிஸ்டிங்ஷனுக்கு ரெகுலேஷன் 2008 அண்ட் 2013 இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும் மேக்ஸிமம். அடுத்தது இதை தவிர்த்து 6.5 சிஜிபிஏ கீழே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ். இப்ப நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா இன்ஸ்டிடியூட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன். அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் எல்லாம் யாருன்னா அது பேஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டி கொடுக்கறது. ஓவராலா அஃபிலியேட்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் இது எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி யாரெல்லாம் வந்து ஒரு டாப் 50 வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இத்தனை பர்சன்டேஜ் நம்மளால சொல்ல முடியாது, மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறத பொறுத்து. ஓகேவா? டாப் 50 வந்தீங்கன்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அஃபிலியேட்டட் காலேஜில் ஓவராலாக டாப் 50 வந்தால் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி கோல்டு மெடலிஸ்ட்டுங்கிறது என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா காலேஜும் சேர்த்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கோல்டு மெடலிஸ்ட், அதாவது யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்.